ஐயா சொன்னது காலை விழுந்தா எல்லாருக்கும். இந்த சத்தீஸ்கரோட மானமே உங்க கையில தான் இருக்கு, புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா கை தட்டுங்க. அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஐயா மதுரையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எப்படியாவது இந்த விழாய்க்கு வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் இங்கே வரேன்னு ஒத்துக்கிட்ட போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயா இந்த விழாய்க்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் தமிழ் மண்டலம் சார்பில் மனம் மார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நீங்கள் அழைச்சதுக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். பிஸ்னஸை பற்றி சேஷாத்ரி ரொம்ப அருமையாக பேசினார். இந்த விஷயத்தில் நான் என்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்க விரும்புகிறேங்க. நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் என்கிற ஊரில் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து படிப்பெல்லாம் முடித்த பிறகு எங்கேயாவது ரெக்கை கிடைக்குதான்னு பார்த்து ரெண்டு 3-4 ரெக்கையை கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அங்கேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து கல்கட்டா வந்து மெதுவாக பறந்து விழாயில் வந்து லேண்ட் ஆனால் 1986 அப்படியே ஆகாசத்தை பார்த்து நடந்துட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சார், தம்பி என்ன மானத்தை பார்த்து நடந்துட்டுருக்கு, கீழே பார்த்து நடப்பா அப்படின்னார். இல்லைங்க ஏதாவது பறக்குதான்னு பார்க்குறேன், பிடிக்கலாம் அப்படின்னுட்டு. பறக்கிறத பிடிக்காத, இருக்கிறத வச்சு முன்னுக்கு வரப்பாரு. ஓ, அவர் சொன்னதில் எனக்கு ஒரு நியாயம் பட்டது. இங்கே இங்கே செக்டர் 5 ஒரு அருமையான சித்தி விநாயகர் இருக்கார், நேராக போய் அவர் காலம் முன்னாடி பிடிச்சேன், அவர்கிட்ட 2 கோரிக்கை வச்சேன். எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு, இன்னொரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டு. அவர் என்கிட்ட சொன்னார், இங்கே சத்தீஸ்கட்டில் இரும்பு தான்ப்பா ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது, அந்த இரும்பை பிடிச்சிட்டு முடிஞ்சால் முன்னேறிக்கும் அப்படின்னு சொன்னார். இரும்படுத்தவங்க கையும் துரும்படுத்தவங்க கையும் சும்மா இருக்காதும்பாங்க. நான் அந்த இரும்பை பிடிச்சேன், என் கையும் சும்மா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் முன்னுக்கு வந்தேன். எந்த அளவுக்கு நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னா, இதேமாரி ஒரு ஜாம்பவான்களுக்கு ஏத்தாப்பில் என்னை ஒரு மனுஷனை நிப்பாட்டி வச்சிருக்க அளவுக்கு முன்னுக்கு வந்தேன். இதே மாதிரி படித்தவங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஏத்தாப்புல என்ன நிற்கிற அளவுக்கு. பிஸ்னஸை பற்றி யாரும் அப்படி தப்பாக எடுக்க மாட்டாங்க சேஷாத்ரி சார் அவர்களே, கரெக்டாக நீங்கள் புரிய வச்சிங்களா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. யாரும் தப்பாக மாமியாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. வீட்டில் உங்கள் மாமியார் வந்திருக்காங்களா? சரி, அது விளங்கிக்கிட்டேன் ரொம்ப பிரமாதமாக பேசுனார் சேஷாத்ரி. அவர் பார்த்தாலே நல்லா கிளியராக தெரியுது, நிறையா படிச்சிருக்காருன்னு தெரியுது. தூசியிலேருந்து உலகம் வந்து தான் நீங்கள் படித்தவங்க ஐயா, எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது, இவ்வளோ ஆழமாக நாங்கள் சிந்தித்தது கிடையாது. இருக்கலாம் தூசியிலேருந்து உலகம் வந்திருக்கலாமா இருக்கும். இப்படியே அங்கே நடந்து போனீங்கனாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், செக்டர் 9 ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த சந்திரசேகர் ஐயா வந்த பிறகு அவ்வளோ பிரமாதமாக அந்த ஹாஸ்பிட்டல் நடத்திருக்காங்க, நமக்கே போய் அங்கே படுத்துக்கணும்னு ஆசை. ஒரு சமயத்தில் நோய் வரட்டு இங்கே வந்துடுறோம். அங்கே அங்கே ஒரு 200-250 பெட்டு இருக்கு, அதில் பாதி பேரை நீங்கள் பார்த்தீங்கனாக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு இழுத்துட்டு படுத்து கிடப்பான். என்னடான்னு கேட்டாக்க தூசினால வீசிங் வந்துடுச்சுங்கிறான். நீங்க தூசியினால உலகம் உருவாச்சுங்கிறேன், அவன் வீசிங்கனால உலகத்தை விட்டே போக போறாங்கிறான். எங்க அம்மா சொல்லுவாங்க, பசிச்சாக்க வீட்டுக்கு போகும்போது அம்மா அம்மா என்னம்மா சமைச்சிருக்க இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் சமையல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைடா, பத்த குழம்பு சுட்டாப்பளம் தான், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கும். அவங்க சொல்ற அந்த வார்த்தையில் ஒரு பெரிய தாற்பயம் இருந்தது தலைவர் அவர்களே. அதுல அதை அந்த அந்த ஒரு பாயிண்ட் வச்சு நாங்க இன்னும் அந்த அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சத்தீஸ்கரில் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பப்ளிக்கு பேர் சத்தீஸ்கடின்னு பேர். அவங்களோட உணவு மேக்சிமம் இருக்கிறவங்களோட உணவு என்ன தெரியுங்களா, முதல் நாள் ராத்திரி சோறை வடித்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, அது மறுநாள் காலையில் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து மத்தியான சாப்பாடு எடுத்து வச்சுப்போம், டியூன் பாஸில் கட்டிப்பான். காலையில் ஒரு பச்சை மிளகாய் கடிச்சிட்டு உப்பை போட்டு அதை கடிச்சு சாப்பிட்டு போக சும்மா திம்மி திம்முன்னு 8 மணி நேரம் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அவ்வளோ தூரம் ஒரு தாக்கு பிடிக்கும். நம்ம ஊரில் பழையதுன்னு பேர், அதெல்லாம் மறந்து போயிருக்கோம். இல்லை இல்லை, பழசு பழசுன்னு பல கிராமங்களில் இருக்குது, நம்ம ஊர்லேயும் கிராமங்கள் இருக்குது.
கல்யாண மாலைங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். நேத்திக்கு வந்து மீரா மேடத்தோடு பேசிட்டு இருக்கும்போது அது எப்படி உருவானதுங்கிறத பற்றி ஒரு 30 செகண்ட்ல இந்த ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு. 16 வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. 3 லட்சத்துக்கும் பேர் மேலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. தசாதிஜி சார் உங்களுக்கு தெரியாது, நிறைய பணம் வச்சிருக்காரு. யாரு நம்பாளு? நம்பாளுனா மோகன் சார். அவர் வச்சிருக்க பணத்துக்கு ஒரு ஏரோப்ளேன் வாங்கி விடலாம், 4 காலேஜ் கட்டி விடலாம். ஒரு பக்கம் அங்கே பிடிச்சிட்டு போயிட போற, ஒரு பக்கம் அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க. பாவம் அவர் படுற கருத்து எங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி தான் ஐயா நானும் எப்படியோ அவர் கொஞ்சம் வளைச்சி போட்டு நான் உமி எடுத்துட்டு வரேன், நீங்க அவளை எடுத்துட்டு வாங்க, ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி ஊதி பாதி பாதி தீங்களான்னு எவ்வளவோ ஒரு ஐடியாலாம் கொடுத்தோம். அவர் அதே பாணியில சொன்னார், நீங்க கரும்பு வைக்கிறீங்களோ இரும்பு வைக்கிறீங்களோ என்ன விட்டுருங்க, நான் இந்த கல்யாண மாலையில அழகா பூவை தொடுத்து நான் என்னோட வேலை செஞ்சிட்டு இருக்கேன், இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். நாங்க ஒரு கிராமத்திலேருந்து வந்தவங்க, அங்கேருந்து திருச்சியில வந்து மிலிட்ரிக்காக ஆள் எடுக்க போவாங்க. எல்லாரும் போவாங்க, எங்க பசங்கள்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. என்னையும் ஒருத்தர் கூட்டு போயிட்டான். நானும் தெரியாம எங்க வீட்டில் போய் சொல்லிட்டு தான் நான் போனேன். அங்க போயிட்டு வரிசையா நின்னேன். எங்களுக்கு இந்த போலீஸ் காட்சி சட்டம்னா கொஞ்சம் பயங்க. எங்களுக்கு வளர்த்தது எல்லாமே போலீஸ் வருவான் பிடிச்சிட்டு போடுவான் இப்படிலாம் சொல்லி சொல்லி இந்த போலீஸ்னாலே கொஞ்சம் பயம். எல்லாரும் அந்த மிலிட்ரிக்காக நின்னாங்க, நானே கியூவில் நின்னேன். நான் கிட்டக்க வந்தேன். அப்போ இதோட குள்ளமாக இருந்தேங்க நான். இப்போ இருக்க கூட இன்னொரு 1.5 அடி குள்ளமாக இருந்தேன். எங்கே தம்பி இப்படி? அங்கே ஒரு வீசியை வச்சுட்டு ஒரு ஆள் போலீஸ்கார் கேட்குற, எங்கே தம்பி இப்படி அப்படின்னு. எனக்கு போலீஸ் பயம், பயந்துட்டு மிலிட்ரி மிலிட்ரியா இப்படி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஏன் யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் தான். நீயா? உனக்கு ஒரு ஹைட்டு வெயிட்டுலாம் வேணாமாப்பா, என்ன நினச்சிட்டு வந்திருக்க, இன்னொரு 2-3 அடி தேவைப்பா, நீ போயிட்டு அம்மாட்ட போய் சொல்லி 1 அடி உயரம் ஆகி ஓடிவா அப்பா கண்ணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து ஒரு என்னோட ஒரு லெவலை தாண்டி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைவாக இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த நிறைவாக இருக்கணும் அப்படின்னா மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்துல் கலாம் என்னைக்கு ராஷ்டிரபதி பவன்லேருந்து கடைசியாக அவர் போனாரோ அன்னைக்கு 2 பொட்டியை காமிச்சு தூக்கி காமிச்சாரு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே வரும்போது 1 பொட்டியை கொண்டு வந்தேன், போகும்போது 2 பொட்டியை கொண்டு போகிறேன், 100 பொட்டியில் 4 நல்ல புஸ்தகங்களை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை, ஆனால் புகழ் வந்து உலகம் முழுக்க ரெக்க கட்டி பறந்துட்டுருக்கு. அப்படி ரெக்க கட்டி பழக்கிறதுக்கு கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது தான் அப்படிங்கிறதான் என்னோட முடிவு. ஐயா நன்றி, வணக்கம்.